அனைவருக்கும் அன்பான வணக்கம். சாகா கலை இரண்டாம் பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சென்ற பகுதியில் நாம் வந்து என்ன சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய அனுபவத்தை பற்றி நம்ம சொல்லியிருப்போம். அந்த அனுபவத்திலிருந்து நமக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிறிய வயதில் நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்போம். உண்மையை அறிந்து கொள்ளணும், இறைவனுடைய அந்த அருளை பெறணும், இறைநிலை அடைய வேண்டும் அப்படின்னு இயற்கையிலேயே நமக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படணும். அப்போ தான் நாம் அந்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வியாபாரத்தில் கஷ்டங்கள், இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஏதாவது வடிகால் தேடி ஓடுறாங்க. அப்போது நிறைய ஆசிரமங்களுக்கு போகிறாங்க, தியானம் கற்றுக்குறாங்க, வாசியோகம் கற்றுக்குறாங்க, ஏதாவது தவங்கள் கற்றுக்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த உண்மையை பிடிக்க முடியுமா, இறைநிலை அடைய முடியுமானா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வந்தது வேறு. அப்போ அதுதான் கிடைக்கும். நான் இந்த விஷயமெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. நமக்குள்ளேயே அந்த உந்துதல் இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கணும், அந்த இறைவன் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே தோன்றணும். ஒழியே வெளியே புறக்காரணிகளால் அந்த எண்ணங்கள் நமக்கு தோன்றக்கூடாது. அப்படி தோன்றுச்சு அப்படின்னா அது உண்மையாக இருக்காது அப்படிங்கிறத அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது. அடுத்தது, நம்ம அந்த கேள்விக்கு விட தேடி பல புத்தகங்களை படித்தோம், பல குருமார்கள்கிட்ட போனோம், பல பயிற்சிகளை செய்தோம், பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த நிகழ்வு நமக்கு எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முயற்சி எப்போ கைவிடக்கூடாது. அதில் பலன் கிடைக்குதோ இல்லையோ முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத அது குறிக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விக்கான விடைகள் வந்து எப்பவுமே வெளியே கிடைக்காது அப்படின்னு நமக்கு ஒரு தத்துவம் புரியுது. நமக்குள்ள எழக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கு விடை வெளியே கிடைக்காது, உள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத அந்த நிகழ்வு நம்மளுக்கு குறிக்குது. அதுபோக நிறையா பயிற்சிகளில் நிறையா குருமார்கள் வந்து நமக்கு நிறைய தீட்சையெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம போயிருக்கோம். அப்போ அதில் ஏதாவது கிடைக்குமானா, கண்டிப்பாக அதுலேயும் ஒன்றும் கிடைக்காது. அப்போ அதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உண்மை, புரியுதுங்களா? இந்த உண்மையை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்காது, புரியுதுங்களா? அதாவது புலன்களுக்கு இன்பம் தரக்கூடிய அந்த உண்மையை கூட நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் இது புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், இதை வந்து கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்கவே முடியாது. அதாவது புலன்களுக்கு இன்பம் தரக்கூடியது அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு பலகாரம் சாப்பிட்றீங்க வீட்டில், உதாரணத்துக்கு ஒரு ஜிலேபி சாப்பிட்றீங்க. இப்போ அந்த ஜிலேபியினுடைய சுவை எப்படி இருந்தது அப்படின்னு உங்களால் விளக்கி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? அப்போது புலன் இன்பத்தையே நம்மளால் சொல்ல முடியல. அப்போ இது வந்து அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம். இதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களையோ அதில் இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களையோ வந்து யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது. அது நம்மளால் தான் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த நிகழ்வு காட்டுது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சொல்லியிருப்போம், திருமணம் எல்லாம் முடிந்து குழந்தைகள் எல்லாம் பெற்ற பிறகு நமக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ அந்த நிகழ்வு நமக்கு எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. கண்டிப்பாக இல்லறத்திலே ஈடுபட வேண்டும், நமக்கு இல்லறம் தேவை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நம்ம பிறவி எடுத்ததே அனைத்து அனுபவங்களையும் முழுமைப்படுத்துவதற்கு தான் இந்த பூமியில் நாம் பிறவி எடுத்திருக்கோம். ஒன்றை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு இறைவனுடைய கட்டளை எதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மறுக்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திருமணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு ஒரு புள்ளி, ஒரு சின்ன புள்ளி இருந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் காலம் கடந்ததுக்கப்புறம் நம்ம போய் திருமணம் பண்ணலாம்னா கண்டிப்பாக நடக்காது.
இப்போ தவறான வழிகளில் நம்ம போக வேண்டியது இருக்குது, அது ஒரு காரணமாக அமைஞ்சிடும். அதனால் நமக்கு அந்த எண்ணம் இருந்தால் நம்ம அந்த திருமணத்தை கண்டிப்பாக பண்ணிக்கணும், அதுதான் நல்லது, சரிங்களா? அப்போது நம்ம அதையும் நம்ம முழுமைப்படுத்திக்கிட்டோம். நமக்கு ஒரு விதமான சலிப்பு ஏற்பட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். எந்த பயிற்சியும் பண்ணுறதில்லை, கோவில்களுக்கு போகிறதில்லை, எந்த குருமார்கிட்டையும் போகிறதில்லை, சும்மா இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். நல்லா கேட்டுக்குங்க, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இதுக்கு எதிரில் ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அதாவது கடவுள் மறுப்பாளர்கள், நம்ம அந்த பக்கம் போகலை அப்படின்னு சொன்னோம். நிறைய பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு வந்து தவறு இது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா உடனே அதுக்கு எதிர்காலம் போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாது. அதையே அந்த நிகழ்வு காட்டுது, புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா, எங்கேயுமே போகாமல் இருக்கணும். போகாமல் இருந்தோம்னா நமக்கு அது கூட அதனுடைய உண்மை நமக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிறத அந்த நிகழ்வு காட்டும், சரிங்களா? இன்னொன்று என்ன அந்த நிகழ்வு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதுவரைக்கும் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ, இதுவரைக்கும் என்னென்னலாம் கற்று வச்சுருக்கிறோமோ, இதுவரைக்கும் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ, அதை எல்லாத்தையும் உடனடியாக அப்போவே விட்டுறணும். ஏன்னா அது எல்லாமே புறப்பார்வை அப்படின்னு சொல்கிறோம், வெளியே போகக்கூடிய பார்வை. அது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அகப்பார்வைக்கும் நம்ம திரும்பிடுவோம். புறக்காரணிகள் நம்மளை விட்டு காணாமல் எப்போ போச்சோ அப்போவே அகத்துலேருந்து ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சரியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சில யோகிகளெல்லாம் சோறு தண்ணி கூட இல்லாமல் அப்படியே தவத்தில் பல காலங்கள் இருப்பாங்க. அவங்களால எப்படி இருக்க முடியுது அப்படின்னா, எப்போ வந்து வெளியிலிருந்து நீங்கள் உணவை உள்ளே போடலையோ, போட மாட்டேன்னு உறுதியோடு இருக்கிறீங்களோ, அப்போ உள்ளிருந்து உங்களுக்கு தேவையான உணவு சுரக்க ஆரம்பிச்சோம், அதோ உடம்புல இருந்து. அதுபோல தான் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்த புறக்காரன் எல்லாத்தையுமே தூக்கி வீசுனதுக்கப்புறம் தான் உள்ளே இருந்து அந்த விஷயத்தை இறைவன் நமக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருப்போம், இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறமா இதை எல்லோருத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம முயற்சி பண்ணி பல பேர்த்துக்கு நம்ம அந்த பயிற்சிகளை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அது யாருக்கும் புரியல, அதில் யாரும் வரல அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் இருக்குது. அதாவது இறைவனை சென்றடையக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஒருத்தருடைய வழிமுறை இன்னொருத்தருக்கு சரியாக வராது. இப்போ நல்லா கவனமாக பாருங்கள், ஒரு அருணகிரிநாதர் இருக்கார் அப்படின்னா, அவர் அருணகிரிநாதர் யாரையுமே பின்பற்றி வரல, அவர் சுயமாக தான் இருந்தார், அவர் சுயமாக தான் அந்த இறைநிலையை உணர்ந்தார், அந்த இறைநிலையை அடைஞ்சார். நல்லா கேளுங்க, அவர் யாருக்குமே கிளாஸ் எடுக்கல. இப்போ அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஞான நிலை அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு, 100 பேர்த்து கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு, இதுதான் விஷயம், இந்த வழியில் எல்லோரும் போங்க அப்படின்னு அவர் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, அவருக்கு நல்லா தெரியும் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்குது. எப்படி வந்து கைரேகை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி இல்லையோ, வித்தியாச வித்தியாசமாக இருக்கோ, அதுபோல் இறைவனை அடையக்கூடிய வழிமுறைகள் மனிதனுக்கு மனிதன் மாறுபடுது. அப்போ ஒருத்தருடைய முறை இன்னொருத்தருக்கு சரி வராது. பட்டினத்தாருடைய வாழ்க்கையில் ஒரு சிஷியன் வந்து அவர்கிட்ட சேர்றதுக்கு வருவாப்டி, பத்திரகிரியார்னு அவர் பேர். ஆனால் பட்டினத்தார் என்ன பண்ணுவார்னா, அவர் துரத்திட்டுருவார், இங்கே பாரு எல்லாத்துக்கும் குரு உள்ளகதை இருப்போம், அங்கே ஓ எங்கிட்ட வராத ஓடிப்போய் அப்படின்னு துரத்தி விட்டுருவார். அவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்குவார், அதாவது எதிரில் இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துக்குவார் பின்னாடி. அப்போது அவருக்கும் நல்லா தெளிவாக தெரியுது, இது சொல்லித்தந்து வரக்கூடிய விஷயம் அல்ல, உள்ளே இருந்து உணரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது. அப்போ பட்டினத்தாரும் எங்கிருந்தும் அவர் கற்றுக்கல, யாரையும் பின்பற்றி வரல அவர். அதே போல் அவர் யாருக்கும் சொல்லியும் தரல, புரியுதுங்களா? அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு அதில் புரியும். அதாவது ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது யாருக்கும் சொல்லி தந்து வர்றதில்லை, அவங்கவுங்களுடைய அனுபவத்திலிருந்து பிறக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு இதிலிருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம அந்த உண்மையை அடையணும், ஆத்ம ஞானம் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளிருந்து பிறக்கணும். ரெண்டாவது, இதற்காக
நம்ம விடாது முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் முடிவை எதிர்பார்க்கக்கூடாது, முடிவை இறைவன்கிட்ட கொடுத்துடணும். இறைவன் நமக்கு முடிவை கொடுப்பான். நம்ம முடிவை தேடணும் அப்படின்னா முயற்சியை கைவிட்டுருவோம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த உலக வாழ்வியல்ல அனுபவங்களை முழுமைப்படுத்தணும். முழுமைப்படுத்தாம இந்த உலகத்திலிருந்து உங்களால் விடுதலை பெற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மது குடிக்கும் பழக்கம் ஒருத்தருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அவர்னால மது குடிக்கிற பழக்கத்தை அவர்னால் விட முடியல அப்படின்னா, அதை அவர் முழுமைப்படுத்தலை. அதை அவர் முழுமைப்படுத்தியிருந்தார்னா அடுத்தது அவர் இன்னொரு மறுபடியும் மது ஊற்றி போக மாட்டார். அப்போது எதை எப்படி முழுமைப்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன், பின்னாடி நம்ம அதை பார்ப்போம். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு இதில் புரியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. யாரும் யாரையும் பின்பற்றி போகக்கூடாது. நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரே ஆள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தி தான், அதைத்தான் நம்ம பின்பற்றி போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் புரியும். இப்போ இந்த விஷயங்கள் நம்முடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைவன்னா யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சாகா கலைக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் படியே இறைவனை பற்றிய அறிவு தான். சரி, இறைவனை பற்றி யாராவது சொல்ல முடியுமா, அவர் இப்படிப்பட்டவர், இத்தன்மையாக இருக்கிறவர், இது போன்ற நிறத்தை கொண்டிருப்பார், இது போன்ற வடிவத்தை ஒத்திருப்பார், அப்படி யாராவது சொல்ல முடியுமான்னா கண்டிப்பாக யாராலையுமே இறைவனை பற்றி சொல்லவே முடியாது. அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னாங்க. அந்த இறைவனை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்ல போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இறைவனுடைய நிலைகளை பற்றி சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இன்னைக்கு இறைவன்னே யாருன்னே தெரியாது. அப்போ அதை பற்றி வந்து நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய பாரம்பரியத்தில் இதை தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க, ஆனால் நமக்கு ஒன்றும் அது புரியல. இறைவனுக்கு வந்து நான்கு நிலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நான்கு நிலைகளில் அந்த இறைவனை பற்றி எந்த மதம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, இல்லை கிறித்துவ மதமாக இருந்தாலும் சரி, இல்லை முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, இல்லை புத்த மதமாக இருந்தாலும் சரி, ஜைன மதம், ஏதோ எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதம் இறைவனை பற்றிய சரியான பார்வையை கொண்டிருக்குது, எந்த மதம் வந்து இறைவனை சரியாக உங்களுக்கு காட்டுது அப்படிங்கிறத சொல்லலாம். உண்மையிலேயே இறைவனை யார் அப்படிங்கிற பற்றி உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கலாம், சரிங்களா? சரி, முதல்ல வந்து இறைவனுக்கு சொன்ன நான்கு நிலைகளில் முதல் நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உருவம் அப்படிங்கிற நிலை. உருவம் அப்படின்னு என்னென்னா பாரம்பரிய வழிபாட்டு முறையை சார்ந்தவங்களும் இந்துக்களும் கிறித்துவர்களும் ஜைனர்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் உருவ வழிபாடு செய்கிறாங்க. இந்த உருவ வழிபாட்டின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்குறோம். உருவ வழிபாடு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தெரிந்த ஒரு பொருளை வைத்து தெரியாத ஒரு பொருளை பற்றி விளக்கி கூறுவது தான் உருவ வழிபாடு. அது இன்னும் எளிமையாக சொல்லலாம். முதல் முதல்ல குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, குழந்தைக்கு சொல்லித்தருவார். என்ன சொல்லி கொடுப்பாரு, ஆ அம்மா, ஆ ஆடு, இ இலை அப்படி சொல்லித்தருவார். நல்லா கேட்டுக்குங்க, அ அப்படிங்கிற எழுத்தை தான் வந்து அவர் அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும். ஆனால் அவர் அம்மாவை வச்சு அந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை குழந்தைக்கு சொல்லித்தரார். அவர் ஆ அப்படிங்கிற எழுத்தை தான் குழந்தைக்கு சொல்லித்தரணும், ஆனால் அவர் ஆட்டை வச்சு அந்த ஆ அப்படிங்கிற எழுத்தை சொல்லி கொடுக்குறார். ஏன் அப்படின்னு கேட்டால், குழந்தைக்கு ஆ ஆ சொல்லு ஆ சொல்லுன்னா குழந்தைக்கு புரியாது. நான் எதுக்காக ஆ சொல்லணும்னு கேட்கும், இல்லாட்டி ஆனால் என்னென்னு அது புரியாது, தெரியாது இல்லையா? இது வரைக்கும் ஆன என்னென்னு அது கேள்விப்பட்டதே இல்லை. அம்மாவை வந்து அது நல்லா தெரியும், ஆடு நல்லா தெரியும். பழைய காலத்தில் எல்லாத்து வீட்லேயும் ஆடு மாடு இருந்தது. இலையும் தெரியாது குழந்தையும் கிடையாது, மண் இலை இதுகளோட விளையாடும். அப்போது குழந்தைக்கு நன்கு பரிச்சயமான நன்கு தெரிந்த ஒரு பொருளை வைத்து தெரியாத ஒரு பொருளை சொல்லி கொடுப்பாங்க. பிற்காலத்தில் அதுக்கு அந்த அம்மாலாம் தேவையில்லை, அது தானாகவே எல்லாம் எழுத ஆரம்பிச்சிடும்.
அது மாதிரி தான் இந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறது தெரிந்த ஒரு பொருளான இந்த உடலை வைத்து தெரியாத ஒரு இறைசக்தி. இப்போ இறைசக்தி அப்படிங்கிறத எப்படி உங்களுக்கு காட்டுறது, இறைசக்தி இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத எப்படி விரித்து காட்டுறது? அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நம் முன்னோர்கள் இந்த மாதிரி இறைசக்தி அப்படிங்கிறது இப்படி இருக்கும் அப்படின்னு சில குறியீடுகளை வச்சு நம்ம உடலை போல ஒரு சிலைகளை செய்து அதில் சில குறியீடுகளை வைத்து இதை வந்து வழிபட்டுவாங்க, உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. இதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் உங்களுக்கு அதில் புரியணும். ஒன்று, இறைவன் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த உடலுக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கிறத அது காட்டும். ரெண்டாவது வந்து, இது நமக்கு பரிச்சயமான ஒன்று. இப்போ உடம்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு உருவம் அப்படிங்கிறது மனிதனை போன்று ஒத்துருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு விலங்குகிட்ட போய் பழக முடியுமானா, பழகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் ஒரு மனிதர்கள் போது ஈஸியாக நம்மளால் அதோட இணைய முடியும். அப்போ அதனால் இந்த உருவம் அப்படிங்கிறது நம்மளை ஒத்துருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதோட நம்மளை வந்து இணைச்சிக்க முடியும் அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு உருவம் நம்மை போன்ற உருவத்தை வைத்தார்கள். அப்போ ரெண்டு விஷயம் அதில் புரியுதுங்களா, நமக்கு தெரிஞ்ச ஒன்று உடம்பு, அப்போ அதனால் நம்ம இணையருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்முடைய உருவமாலேயே சிலை செஞ்சு வச்சாங்க. ரெண்டாவது வந்து, மனித உடலுக்குள்ளே தான் இறைசக்தி இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக சிலையை செய்து வைக்கிறாங்க. இதில் வந்து நிறைய கேள்வி வரும். என்ன அப்படின்னா, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பல ரூபங்கள் இல்லாமல் ஒரே ஒரு வடிவம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய பாரம்பரிய வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்துக்கள் வணங்கக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா தெய்வங்கள் அதில் வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை கொடுத்து டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு மூணு நேரம் இட்லி மட்டுமே கொடுக்குறது, காலையில் மத்தியானம் நைட்டு இட்லி, பத்து நாளைக்கு தொடர்ச்சியாக இட்லி மட்டும்தான். பதினோரு நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, இட்லி வெறுத்து போய் இனி வாழ்நாள் இட்லியே தின்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுவீங்க. அந்த இட்லி மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுரும். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே நம்முடைய மனம் வந்து ஒரே மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து விரும்பாது, சீக்கிரமாக அதில் சலிப்பு ஏற்பட்டுரும். அப்போ புதுசு புதுசாக தான் அதுக்கு தேவைப்படுது. இப்போது ஒரே மாவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இட்லி சுட்டு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் தோசை சுட்டு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் வந்து பணியாரம் சுட்டுக்குவாங்க, ஒரு நாள் ஊத்தாப்பம் செய்வாங்க, ஒரு நாள் அதெல்லாம் பொடி தோசை மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி மாற்றி 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 செய்வாங்க ஒரே மாவு வச்சுக்கிட்டு. அப்போ அது மாதிரி தான் இங்கே மாவு ஒன்று தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரூபங்களை காட்டுறோம். எதுக்குன்னா நீ சூஸ் பண்ணிக்கோ, உன் இஷ்டம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையில் இருப்பான். ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும், ஒரு சில பேர்த்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும். அதனால் நீ என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான் இத்தனை கடவுள் உருவங்களை வந்து நம்முடைய முன்னோர்கள் படைத்தாங்க. இதுக்கு நம்ம நமக்காகத்தான், ஏன்னா நம்ம ஒன்றுலேயே இருந்தால் சலிப்படைஞ்சிருவோம் அப்படின்ட்டு மாற்றி 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 மாற்றி. இந்த சலிப்பு அப்படிங்கிறது இரண்டு விதத்தில் வருங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு இடம் வந்து சலிப்புன்னு சொல்லியிருப்பேன், அந்த சலிப்பு வேறு, இதில் வரக்கூடிய சலிப்பு வேறு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் சலிப்பு ஏற்பட்டது அப்படின்னா இதுக்கு நேராக ஆப்போசிட்டுக்கு போயிடுவாங்க. நல்ல கவனமாக கேட்டுக்கணும், நமக்கு அதில் ஏற்பட்ட சலிப்பு ஆப்போசிட் கொண்டு போகாது, அது வந்து நம்மளை நியூட்ரலில் நிற்க வைக்கும். அதனால தான் இத்தனை கடவுள் ரூபங்களை வந்து நம்முடைய வழிபாட்டு முறையெல்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா, சரி. அப்போ இது வந்து இறைவனுடைய நிலையானால் கண்டிப்பாக இது இறைவனுடைய நிலை தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது இறைவன் கிடையாது. அது எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கடல்லிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கிறோம். இந்த சொம்பு இருக்கிற தண்ணி கடலா அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது கடல் கிடையாது. ஆனால் கடல்லிருந்து மோந்துட்டு வந்து தண்ணி அதுக்குள்ளே இருக்குது இல்லையா? கடல் இல்லை, ஆனால் கடலுக்குண்டான அந்த தன்மை அதில் இருக்குது, அவ்வளோதான். இதை கடல்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த உருவங்கள் வந்து கடவுளுடைய பிம்பமாக இருக்கக்கூடிய இது கடவுள் அல்ல. சரிங்களா, நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் தூரமாக இருக்குது, அதைத்தான் அது காட்டுது. ஏன்னா தண்ணியை நீங்கள் கடல்லிருந்து குறித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கடல் தண்ணியில் கூடிய அத்தனை அம்சம் அந்த தண்ணியில் இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த சக்தி கிடையாது. தொம்பில் இருக்கக்கூடிய கடல் தண்ணிக்கு கடலில் கூடிய சக்தி இருக்கான்னு பாருங்கள். இப்போ கடல்லையும் சில சக்திகள் இருக்குது இல்லையா, கடலுக்குள்ளே சில சக்திகள்லாம் இருக்குது. கடலில் வந்து தானாகவே ஒரு சுனாமியெல்லாம் உருவாகும், புயலெல்லாம் உருவாகும் கடலில்.
அப்போ அந்த மாதிரி இதில் புயல் உருவாகுமா அப்படின்னா உருவாகாது. ஏன்னா இங்கே அந்த பிரம்மாண்டம் இல்லை, இந்த இடத்துல வந்து சிறிய விஷயந்தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே என்ன பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான அத்தனை தன்மைகளும் இதில் இல்லை, இதில் அந்த தன்மை குறைஞ்ச அளவு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உருவங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உருவங்களில் அந்த கடவுளுக்குண்டான பிரதிபிம்பம் தான் இருக்கே ஒழிய உண்மையான கடவுளை அது காட்டலை, சரிங்களா? அப்போ இந்த உருவ வழிபாடு யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க சொல்லக்கூடியது அப்படிங்கிறது உண்மையான மெய்யான கடவுளை கிடையாது, அதனுடைய பிரதிபிம்பத்தை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க, அதைத்தான் அவங்க வணங்கிட்டு வர்றாங்க, சரிங்களா? சரி, இப்போது உருவத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் அரு உருவம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரு உருவத்தை வணங்கிட்டு வருவாங்க. அரு உருவம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சிவலிங்க வழிபாடு அரு உருவம் தான், ஒரு ஏதாவது ஒரு குறியீடுகளை வணங்குறது அதுவும் அரு உருவ வழிபாடு தான். அங்கே வந்து உருவம் இருக்கும், ஆனால் இந்த உருவம் இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு குறியீடு வச்சுட்டு இது என்ன உருவம் அப்படின்னு என்ன சொல்கிறது, ஏதோ குறியீடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஆனால் உருவம் அப்படின்னா அங்கே வந்து கைகால் மூக்கு கண்ணு காது இதெல்லாமே இருக்கணும், அதுதான் உருவம், புரியுதுங்களா? அப்போது அந்த அரு உருவம் அப்படிங்கிறதும் அந்த இறைவனுடைய தன்மையில் அது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து அந்த இறைவனுடைய பிரதிபிம்பமாக தான் இருக்குமே ஒழிய அது அந்த இறைவனை காட்டுறதில்லை, உண்மையான அந்த இறைவனை அது காட்டாது. அதுவும் போகக்கூடிய வழி அப்படின்னு வச்சுக்கிறீங்க, சரிங்களா? இது வந்து நம்ம ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். அது நான்கு நிலை இருக்குது. இந்த நான்கு நிலையை வந்து சித்தர்கள் வந்து சொல்லுவாங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிம்பாங்க. அதில் முதல்ல பார்த்தது சரியை, சரியின்னு உருவ வழிபாடு சரியை. அதுக்கப்புறம் கிரியை அப்படிங்கிறது அரு உருவம். அரு உருவத்தில் என்ன பண்ணுவாங்க, சரியின்னு என்னென்னா சார்ந்திருத்தல் அப்படின்னு பேர். இப்போ உருவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனவையே சார்ந்திருப்பாங்க. கிரியை அப்படிங்கும்போது இந்த குறியீடுகளை வழங்குதல், அதாவது அரு உருவ வழிபாட்டில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில கிரியைகள் செய்வாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் பெருசாக கிரியை இருக்காது, உருவ வழிபாடு பண்ணுறவங்க கிரியில் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து இந்த குறியீடுகளை இந்த அரு உருவங்களை வணங்குகின்றார்களோ அவங்க எல்லாமே கிரியினா ஏதாவது செய்யறது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், பெரிய புராணம் பார்த்துருப்பீங்க. இந்த பெரிய புராணத்தில் அதில் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே சிவனை வணங்குவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க தொடர்ச்சியாக, ஒரு கிரியை, புரியுதுங்களா? சரி, அப்போ இதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு போகிறக்குண்டான முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு சாதனமாக இருக்குமே ஒழிய இது இறைவனை வந்து காட்டக்கூடியதாக இருக்காது, புரியுதுங்களா? சரி, அடுத்தது அடுத்த நிலை, இறைவனுடைய அடுத்த நிலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அருவம் அப்படின்னு. அருவம்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம், அருவம்னா ஒன்றும் இருக்காது ஆனால் அங்கே எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க. அது வந்து உண்மையிலே இறைவனை காட்டுது அப்படின்னா அதுவும் இறைவனை காட்ட கிடையாது. அது என்ன சொல்றதுன்னா சரியை கிரியை யோகம் அப்படிங்கிற விஷயத்த அது காட்டுது. யோகம்னு என்னன்னா யாரெல்லாம் வந்து அருவத்தை வணங்குகிறார்களோ, இப்போ உதாரணத்துக்கு நம்ம முஸ்லீம் மதத்தை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அருவத்தை வணங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யோகத்தை செய்வாங்க, ஒரு பயிற்சி மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுட்டு வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் அந்த மாதிரி ஒரு அஞ்சு நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில பயிற்சிகள் மாதிரி செய்வாங்க, யோகத்தை செய்வாங்க. அப்போ அதுவும் நமக்கு இறைவனை காட்டக்கூடிய வழி போகக்கூடிய வழியானா இல்லை, அதையும் கடந்து அப்பாலை போகணும். இப்போ தான் நம்ம சரியான இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் சொரூப நிலைன்னு பேர். அதாவது மொத்தம் நான்கு நிலையில் நம்ம முதல்ல பார்த்தது உருவம், அரு உருவம், அருவம், சொரூபம். சொரூபம் தான் நான்காவது நிலைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது சொரூபம் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கும், அதாவது சரியை கிரியை யோகம் ஞானத்தை குறிக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுமானா ஒன்றும் பண்ணக்கூடாது. ஞானம்னு என்னது நல்லா யோசிங்க, ஞானம்ங்கிறது ரெண்டு வகைப்படுங்க, ஒன்று விஷயஞானம் இன்னொன்று ஆத்ம ஞானம்னு சொல்லுவாங்க. விஷயஞானம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பொருளை பற்றிய அறிவு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ரேடியோ ரிப்பேர் பண்ண தெரியுது அப்படின்னா அந்த ரேடியோ ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச ஒரு அறிவு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தான் நம்ம பேர் என்ன சொல்கிறோம், விஷயஞானம்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளை பற்றிய அறிவு, அது உலகத்தில் எதா வேணால் இருக்கலாம், இது அப்படின்னு கிடையாது. ஒரு சமையல் செய்கிற கூட ஒரு அறிவு தான், அதுவும் பொருளை பற்றிய விஷயஞானம்னு பேர், புரியுதுங்களா? அப்போ அந்த விஷயஞானம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த அறிவு வர்றதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுனீங்க, அதில் இந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து தொடர்ச்சியாக செய்கிறதல்ல, நல்லா கேட்டுக்கணும். இப்போது சரியை கிரியை யோகம் இந்த மூணும் தொடர்ச்சியாக செய்துட்ருப்பாங்க. இந்த மூணையும் நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அது தொடர்ச்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் ஞானத்து நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே தொடர்ச்சியாக செய்ய வேண்டாம், ஒரே ஒரு தடவை செய்தால் போதுமானது. இப்போ ஒரு நீச்சல் கற்றுக்க போகிறார் அப்படின்னா முதல் தடவை போய் நீச்சல் கற்றுக்கிறாரு, நீச்சல் கற்றுக்கிட்டாரு அவ்வளோதான்,
பத்து வருஷம் 20 வருஷம் ஆயிருச்சு, மறுபடியும் தண்ணிக்குள் போட்டால் நீச்சல் அடிப்பார், மறுபடியும் அவர் கற்றுக்கிட்டு போய் அடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது மாதிரி தான் அது வந்து விஷயஞானத்தை சொல்லுது. ஆனால் ஆத்ம ஞானம்ங்கிறது நம்ம கற்றுக்கிறது இல்லை, இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரகசியம் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கும் குறைவாக இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்ம ஞானம் அப்போவே நமக்கு கிடைச்சிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பொழுதுனிக்கு அது கிடைச்சிருக்கணுமா, இல்லை ஒரு தடவை வந்தாலே முடிஞ்சு அதோடு முடிஞ்சு அவ்வளோதான். விஷயஞானம் எப்படியோ அதே மாதிரி தான் ஆத்மீயம். ஆனால் விஷயஞானத்தில் அதனுடைய பலன்கள் சின்னது, இதில் பலன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போது சரியையில் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, கிரியிலையும் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, யோகத்திலையும் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் ஞானத்தில் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதுதான் சொரூப நிலைன்னு சொல்கிறது. இப்போ நல்லா கவனமாக கேளுங்க, இப்போ நீச்சலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நீச்சல் அடிக்கிறது எப்படி அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் அதில் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை உன்னால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா பாருங்க, சொல்ல முடியாது. கை நீட்டுங்க, கால் அடிங்க அப்படின்னு சொல்ல முடியும். முடிய நீங்கள் நீச்சல் அடிக்கும் போது ஒரு விஷயத்தை உள்ள அப்படியே ஒரு உணர்வாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த உணர்வான விஷயத்தை உன்னால் வெளிப்படுத்த முடியாது. அப்போது விஷயஞானத்தை உன்னால் வெளியே கண்டிப்பாக சொல்ல முடியாது, அது அவங்க அனுபவத்திலேருந்து தான் கிடைக்கும். அதே போல தான் ஆத்மஞானம் அப்படிங்கிறது நம்முடைய அனுபவத்திலேருந்து கிடைக்குமானா கிடையாது, இறைவனுடைய அனுபவத்திலேருந்து கிடைக்கும். நம்முடைய அனுபவத்திலேருந்து கிடைக்கிறது விஷயஞானம் மட்டும்தான். ஆத்ம ஞானம்ங்கிறது இறை அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? இப்போ 4 நிலைகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிறதுல. உருவம், அருவுருவம், அருவம், சுரூபம் அப்படின்னு 4 நிலைகள் சொல்லியிருக்கோம். இதில் 3 நிலைகளை பற்றி நம்ம சொன்னோம். 3வது நிலையான அருவத்தை பற்றி பேசுகிறோம். அருவம்னா ஒன்றும் இல்லை, அது அங்கே இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேசுகிறோம், பேச முடியுது, நம்மளால் சொல்ல முடியுது. ஆனால் சொரூபம் அப்படிங்கிற நிலையை பற்றி நம்மளால் சொல்லவே முடியாது, யாருனாலையுமே அதை பற்றி பேசவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த நிலை வேற மாதிரி இருக்குது, அதுதான் இறைவனுடைய உண்மையான நிலையை நமக்கு சொல்லுது. அப்போ அந்த நிலையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த நிலைகள் ஒவ்வொன்றா கடந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நிலைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், அந்த இறை நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதல்ல சரியை கடக்கணும், அப்புறம் கிரியை கடக்கணும், அப்புறம் யோகத்தை கடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஞானத்துக்கு போக முடியும். அப்போ ஞானத்துக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இறைவனுடைய அந்த நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதை வெளிப்படுத்த முடியுமானா, கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களால் புலன்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய எந்த ஞானத்தையும் உங்களால் வெளிப்படுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது புலன்களை கடந்திருக்கக்கூடிய அப்பால் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக யாராலையுமே வெளியில் சொல்ல முடியாது. அப்போது சொரூப நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை பற்றி யாராலையுமே அதைய சொல்லவே முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மை. அதுதான் இறைவனுடைய சரியான இடம். இப்போ இது கடல் அப்படின்னு வச்சுங்களேன், கடலை பற்றி நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதுதான் இறைவனுடைய உண்மை நிலைன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட தான் பெருசு, உன்னோட தான் பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே அது எதுவுமே பெருசு அல்ல, அது எல்லாமே அடிப்படை தான், ஆரம்பம் தான். முடிவு அப்படிங்கிறது வேற, முடிவு அடைஞ்சவங்க பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? முடிவை தெரிஞ்சவங்க பேச மாட்டாங்க. அப்படியும் சில பேர் பேசுவாங்க, முடிவை தெரிஞ்சதுக்கப்புறம் சில பேர் பேசுவாங்க. அது எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ அவங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கணும், ஏதாவது ஒன்று ஒரு சின்ன ஒரு ஒரு கயிறு கிடைச்சா அப்படி மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக வந்து பேசுவாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு விளைவை ஏற்படுத்தி, அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ ஒரு விளைவை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க எப்போவாது ஒரு நாள் வந்து அந்த வழியில் போடுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்தவர் தான் வள்ளலார் அப்படிங்கிறவர். அவர் அந்த மாதிரி தான் அந்த நிலை அடைஞ்சதுக்கப்புறம் கூட மறுபடியும் அதை பற்றி நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு, இப்படி வாங்க இந்த வழியில் வாங்கன்ட்டு. ஆனால் அவரு சொன்னதை யாரும் சரியாக பின்பற்றி போகலை, இன்னைக்கு வரைக்கும் யாரும் அவர் சொன்ன விஷயங்களை சரியாக பின்பற்றலை. உருவம் கரைந்து சுரூபமாக வேண்டும். முதல்ல ஆரம்பிக்கிறது உருவத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போது பாரம்பரியமான வழிபாட்டு முறை அப்படிங்கிறது எப்படி இருந்தது? இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்துக்களுடைய வழிபாட்டு முறை கிடையாது, பாரம்பரியமான நம்முடைய பாரம்பரியமான வழிபாட்டு முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உருவ வழிபாடு, அதுக்கப்புறம் அரு உருவ வழிபாடு, அதுக்கப்புறம் அருவ வழிபாடு, அதுக்கப்புறம் சொரூப நிலை. இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டு முறையை வச்சுருந்தாங்க. இந்த வழியில் போகும்போது நமக்கு எளிமையாக இருக்கும். எப்படின்னா, ஆரம்பத்தில் எப்படி குழந்தைங்க அம்மா தேவைப்பட்டது ஆவை சொல்லி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஆவே அதுக்கு தேவையில்லை. ஒரு காலகட்டத்தில் ஆவை பற்றி அது மறந்துடும், ஆட்டோமேட்டிக்காக டக் டக்குனு வந்துடும், அவ்வளோதான், எழுதி போயிட்டே இருக்கும். உண்மைதான் இது. அந்த மாதிரி தான் முதல்ல உருவத்திலேருந்து நம்ம ஆரம்பித்து கரெக்டாக அங்கே போய் முடிக்கணும். இப்படி தான் போகவும் முடியும், நீங்கள் இடையிலேருந்து ஆரம்பிச்சிங்கனாலும் போக முடியாது.
அதுக்காக ஆரம்பிக்கிற இடத்துலேயே நின்றுனாலும் போக முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிற இடத்துலையே நின்றுறாங்க, உருவத்தையே பிடிச்சிக்கிறாங்க. இந்த உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை யாரும் பிடிக்கிறதில்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கும், அதை பிடிக்கணும். இப்போ நம்ம பாரம்பரிய வழிபாட்டு முறையில் என்ன பண்ணாங்கன்னா, எல்லோரும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணாங்கன்னா கோயில்களை கட்டி வச்சாங்க. ஆனால் பின்னாடி வந்த இந்துக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலை பார்த்துட்டு நிறைய கோயில் கட்டுறது. ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்தில் நம்ம பாரம்பரிய வழிபாட்டு முறையில் நம்ம முன்னோர்கள் கட்டிய கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய உடல் அமைப்பை ஒத்துருக்கும். உடல் தான் கோயில், வேற ஒன்றும் கிடையாது. ஆலயம் ஆகக்கூடிய இடம் கோவில். ஆலயம் நல்லா கேட்டுக்கணும், ஆன இறைவன், இறைவன் லயமாகக்கூடிய இடம் கோவில். அப்போ அந்த இவங்க கட்டியிருக்கிற கோயிலுக்குள்ளே இறைவன் இருக்கான்னு நல்லா பார்த்துக்கலாம், கிடையாது. அதில் ஒரு குறியீடு இருக்கு, அவ்வளோ. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம், சரிங்களா? இன்றைக்கி நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய நான்கு நிலைகளை பார்த்துருக்குறோம். அப்போது ஒவ்வொரு நிலையில் எப்படி இறைவன் இருப்பார்னு பார்த்துருக்குறோம். நம்ம போக வேண்டிய வழி இப்படி தான் போகணும்னு பார்க்குறோம். அப்போ இது எப்படி போகிறதுங்கிறத நீ அடுத்து பார்க்க போகிறோம். நம்ம போகிற வழியை சொல்லி தரும் மொழியை நம்ம எப்போ கூட வர்றதில்லை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடவே அவங்களும் வருவாங்க. அதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடந்தக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆனால் உண்மை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதனால தான் இந்த பயிற்சி வகுப்பு நடத்துறதுல எனக்கு அவ்வளோவா இதில் வந்து விருப்பம் கிடையாது. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் பயிற்சி வகுப்பாக நடத்தலாம்ல அப்படின்ட்டு. நான் பயிற்சி வகுப்பு நடத்தணும்னு வச்சுங்க, நானும் கார்பரேட் சாமியார் மாதிரி இருவேன். ஒரு பயிற்சிக்கு இவ்வளோ காசு, அடுத்த பயிற்சிக்கு இவ்வளோ காசு, அதுக்கடுத்த பயிற்சிக்கு இவ்வளோ காசு, அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் அப்படி பண்ணுறதுல நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இது என்னுடைய ஒன்றும் பொருள் ஒன்றும் கிடையாது, இது இறைவனுடைய அருள். அப்போ அதை வந்து நம்ம காசுக்கு விற்கிறது அப்படிங்கிறது உலகமாக கேவலமான ஒரு விஷயம், அப்படி பண்ணவும் கூடாது. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுடைய அறியாமையை நம்மளும் சொல்ல முடியாது. அப்போது இந்த வழியில் போகிறது தான் சரியான வழி அப்படின்ட்டு நம்ம காட்டிடுவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் போய்க்கணும், நம்ம கூடலாம் வரமாட்டோம். நீங்கள் போகிற வழியில் சிங்கம் வரலாம், புலி வரலாம், கரடி வரலாம், இல்லை ஏதாவது மொட்டை பாறைகள் இருக்கலாம், இல்லை முள் இருக்கலாம், கல் இருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்காத, உங்களுக்கு பிரச்சனை வராத ஒரு இடமா பார்த்து நாங்கள் சொல்லித்தரோம், நீங்கள் அந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லி தருவோம். இதுதான் நம்ம பண்ணுறது. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ போய் எங்கிட்ட திரும்பி எங்கிட்ட ஓடி வந்து இந்த மாதிரி எங்கள் பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த பிரச்சனையை சந்தித்து அதை சரி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும், சரிங்களா? தொடர்ந்து பேசுவோம் சாகாக்கலை 3 பகுதியில், சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.